இது மீ பேண்ட், இது ரியல்மி பேண்ட், இது ரெட்மி பேண்ட். குழப்பமாக இருக்கா? கவலைப்படாதீங்க, இந்த வீடியோவில் எல்லாத்தையும் தெளிவாக பார்த்துடலாம். ஹே காய்ஸ், என் பேர் வெங்கட், நீங்கள் பார்த்துட்ருக்கிறது C4 டெக் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம இந்த ரெட்மி பேண்டை பற்றி பார்ப்போம். இதுவரை C4 டெக் தமிழில் பண்ணதுலேயே இதுதான் சிம்பிளான அன்பாக்சிங். உள்ள ஒரு பேண்ட், அப்புறம் ஒரு யூசர் கைட், அவ்வளோதான். ஒரு ப்ரொப்ரைட்டரி சார்ஜிங் டாக் மாதிரி வேறு எதுவுமே இங்கே இல்லை. ஏன்னா இதுதான் அதோட ஒரு யூனிக் செல்லிங் பாயிண்ட். இப்போ இதோட ஒரு பக்கம் ஸ்ட்ராப்பை கழட்டினோன்னா இங்கே ஒரு யூஎஸ்பி போர்ட் இருக்குது. இதை நம்ம கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணியோ, இல்லை ஒரு லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணியோ, ஏன் ஒரு பவர் பேங்க்கில் கனெக்ட் பண்ணி கூட இதை நம்மளால் சார்ஜ் பண்ணிக்க முடியும். இந்த கான்செப்டோட வந்த ஃபஸ்ட்டு டிவைஸ் ரெட்மி பேண்ட் இல்லை, அது ரியல்மி பேண்ட். அதுவும் மார்ச் மாதமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்போ சொன்ன மாதிரியே தான் இங்கேயும், யூஸ் பண்ண இதோட மெக்கானிசமோட லைஃப் எப்படி இருக்குன்னு தெரியல. பேண்ட் போக போக லூஸ் ஆகிறது, இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம யூஸ் பண்ண தான் தெரியும். இந்த டிசைன் சிமிலராக இருக்கும்போதே தெரிஞ்சிருக்கணும், இந்த ரெட்மி பேண்ட் ரியல்மி பேண்டுக்கு போட்டியாக தான் வந்திருக்கு. இதுவரை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் C4 தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். டிசைன்னு பார்த்தா இது ரெண்டுமே ரொம்ப சிமிலர் தான். இந்த ரியல்மி பேண்டோட கர்வ்டு பாடி தான் நாங்கள் ப்ரிஃபர் பண்ணுறோம், பட் அது பர்சனல் ப்ரிஃபரன்ஸ். இந்த கிளாசிக் டிசைன் டைரெக்டாக மீ பேண்ட்லேருந்து எடுத்திருக்காங்க. மீ பேண்ட் 4 நாங்கள் ரொம்ப நாள் யூஸ் பண்ணியிருக்கோம், அது நாளாக கையில் தட விழ ஆரம்பிச்சிருது. மேபி அதே டிசைன் இங்கே இருக்கிறதுனால அதே கூட இங்கே ஆகலாம். எனிவே மற்றபடி பில்ட்னு பார்த்தா இங்கே சாலிடாக தான் இருக்குது, குறிப்பாக அந்த யூனிபாடி கன்ஸ்ட்ரக்ஷன். வெயிட் வெறும் 13 கிராமாக இருக்கிறதுனால இது ரொம்ப வெயிட்டாலாம் இல்லை. கொஞ்சம் நேரம் போச்சு அப்படின்னா கையில் இருக்கிறதே தெரியல. இதுக்கும் மேலே என்ன அப்படின்னா, இந்த ரெட்மி பேண்ட் 5 ATM வரை வாட்டர் ப்ரூஃப். ஸோ மழை வந்தாலோ, குளிக்கும்போது தண்ணி பட்டாலோ, ஏன் ஸ்விம்மிங் கூட, அதாவது 50 மீட்டர் வரை ஸ்விம்மிங் போனால் கூட பிரச்சனை எதுவுமே கிடையாது. டிஸ்பிளேன்னு பார்த்தா இங்கே ஒரு 1.08 inch TFT LCD கலர் பேனல் கொடுத்துருக்காங்க. இதோட பீக் பிரைட்னஸ் 200 nits. ஸோ ரொம்ப பிரைட்டான பேனல் இல்லை, பட் ரியல்மி பேண்டில் இதை விட இன்னும் சின்ன அப்புறம் டிம்மான டிஸ்பிளே, அதுக்கு இதுவே பரவாயில்ல. இதோட ரெசல்யூஷன் 120x220. ஸோ டெக்ஸ்ட் படிக்கலாம் ரொம்ப தெளிவாகவே இருக்குது. இதுக்கும் மேலே என்னென்னா, இது ஒரு டச் ஸ்க்ரீன், டச் கண்ட்ரோல்ஸும் நல்ல ரெஸ்பான்சிவாகவே இருக்குது. டிஸ்பிளேவை சுற்றி இங்கே ரொம்ப பெரிய பெசல்ஸ் இருக்குது, கீழே ஒரு கெப்பாசிட்டிவ் டச் பட்டனும் கொடுத்துருக்காங்க. இதை டச் பண்ணி கூட நம்ம பேண்டை வேக்கப் பண்ண முடியும். நார்மலாக யூஸ் பண்ணும்போது இது பேக் பட்டனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், பட் இதை லாங் ப்ரெஸ் பண்ணால் ஹோம் கீயாக மேப் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். மற்றபடி சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸ் ரியல்மி பேண்டை விட இங்கே ரொம்ப ரோபஸ்ட்டாக இருக்குது. இங்கே இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸுமே கிட்டத்தட்ட நம்ம மீ பேண்ட் 4ல பார்த்தது தான். ஷாமி அவங்க எல்லா ஃபீச்சர்ஸும் இந்த பட்ஜெட் வாட்சுக்கு கொடுத்துருக்கிறது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். ஓகே, இப்போ இந்த ஃபீச்சர்ஸ்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ரெட்மி பேண்டை எப்படி பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ப்ராசஸ் ரொம்பவே சிம்பிள் தான். இங்கே ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா, வழக்கமாக நம்ம மீ பேண்டுக்கு யூஸ் பண்ணுற மீ ஃபிட் ஆப்பில் இந்த வாட்ச் பேர் ஆகாது. அதுக்கு பதிலாக இங்கே நம்ம ஷாமி வியர் ஆப்பை ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணால் தான் அது மூலமாக நம்ம இந்த வாட்சை ஃபோனில் கனெக்ட் பண்ண முடியும். ஒன்ஸ் பேர் ஆனதுக்கப்புறம் இந்த ரெட்மி பேண்டால் என்னெல்லாம் பண்ண முடியும்? ஃபர்ஸ்ட், இந்த வாட்சை நம்மளால் 2 வழியாக வேக் பண்ண முடியும். ஒன்று இந்த கெப்பாசிட்டிவ் பட்டன் மூலமாக, இன்னொன்று ரைஸ் டு வேக். இப்போ இங்கே எதுனாலன்னு தெரியல, மேபி இங்கே 3-axis ஜைரோ இருக்கிறதுனாலையோ என்னவோ, நாங்கள் இந்த வாட்சை யூஸ் பண்ண டைமில் ரைஸ் டு வேக் கொஞ்சம் ஃபினிக்கியாக தான் இருந்தது. ஒரு கம்பேரிசனுக்கு இதே செட்டப்பில் ரியல்மி பேண்டையும் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம், அது இன்னுமே ரெஸ்பான்சிவாக இருந்த மாதிரி ஃபீல் பண்ணோம். எனிவே நம்ம திருப்பி இந்த இன்டர்ஃபேஸ்க்கு வருவோம். இதுதான் ஹோம் ஸ்க்ரீன். இங்கிருந்து லெஃப்ட் இல்லை ரைட்டில் ஸ்வைப் பண்ணால் மியூசிக் கண்ட்ரோல்ஸ் வரும். அப்புறம் மேலே இல்லை கீழே ஸ்வைப் பண்ணால் ஆப் லிஸ்ட்க்கு போகலாம். இங்கே நம்ம ஸ்டேட்டஸ், அதாவது நம்ம பண்ண ஆக்டிவிட்டீஸோட சம்மரி என்னன்னு பார்த்துக்கலாம். அடுத்து நம்ம ஹார்ட் ரேட்டை மெஷர் பண்ணிக்கலாம். இது ஒரு கண்டினியூஸ் ஹார்ட் ரேட் மானிட்டருங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே 5 ஆக்டிவிட்டீஸோட ஒர்க் அவுட் டேப் இருக்குது. அவுட்டோர் ரன்னிங், ட்ரெட்மில், சைக்கிளிங், வாக்கிங், அப்புறம் ஃப்ரீ ஸ்டைல். இதோட ஸ்லீப் அப்புறம் ஸ்டெப் ட்ராக்கிங்கோட அக்யூரசி பற்றி தெரிஞ்சுக்க எங்களோட ஃபுல் ரிவ்யூ வரை வெயிட் பண்ணுங்கள். ஆனால் ஒரு ட்ராக்கருக்கு அக்யூரசி அவ்வளோவா முக்கியம் கிடையாது. ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு கொஞ்சம் தூரம் நடக்கிறீங்க, இல்லை இவ்வளோ நேரம் நீங்கள் டீப் ஸ்லீப் எடுக்கிறீங்க அப்படின்னா, அதை விட அதோட கன்சிஸ்டன்சி தான் முக்கியம். ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா மீ பேண்டுமே இதை கன்சிஸ்டண்ட்டாக பண்ணியிருக்கு. அதனால இந்த ரெட்மி பேண்டும் இதை கரெக்டாக பண்ணணும் தான் நம்புகிறோம். இப்போ நெக்ஸ்ட் ஐகானுக்கு போவோம். இங்கே நம்ம வெதர் செக் பண்ணிக்கலாம். அதை தொடர்ந்து எல்லா நோட்டிஃபிகேஷனும் இங்கே இருக்குது. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், மீ பேண்ட் 4ல பார்த்த மாதிரியே இங்கேயும் எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸை டைரெக்டாக பேண்ட்லேயே பார்த்துக்கலாம். எந்தெந்த ஆப்ஸ்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வரணுங்கிறத நம்ம ஷாமி வியர் ஆப்பில் டாகிள் பண்ணிக்கலாம். இங்கே லாஸ்ட் ஆப்ஷன் மோர், இதுக்குள்ளே போனால் DND டாகிள் பண்ணிக்கலாம், அலாரம் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த அலாரம் ஆன் ஆஃப் பண்ணிக்க நம்ம இதுக்கு முன்னாடியே ஷாமி வியர் ஆப்பில் அலாரம் செட் பண்ணணும். அப்புறம் தீம்ஸ், மியூசிக், அதுக்கப்புறம் ஸ்டாப் வாட்ச், அப்புறம் டைமர், இதெல்லாமே நமக்கே தெரியும். இங்கே ஃபைன் மை ஃபோன் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இது இதில் இருக்கிற ப்ளூடூத் 5 மூலமாக கனெக்ட் ஆகும்.
ப்ளூடூத் 5 இருக்கிறதுனால இங்கே ரேஞ்ச் ரொம்பவே நல்லா இருந்தது. கடைசி டேப் செட்டிங்ஸ். இங்கே நம்ம பிரைட்னஸ் செட் பண்ணிக்கலாம், ரீபூட், ப்ளூடூத் கனெக்ஷனை ரீசெட் பண்ணிக்கலாம், இல்லை ஃபேக்ட்ரி டேட்டா ரீசெட் கூட பண்ணலாம். ரெகுலேட்டரி அப்புறம் அபோவ் ஸ்க்ரீன் கூட இருக்குது. இது எல்லாத்தையும் பவர் பண்ணுறதுக்கு 130 mAh பேட்ரி இந்த ரெட்மி பேண்டில் இருக்குது. ஃபுல் சார்ஜ் பண்ணினோன்னா இந்த ரெட்மி பேண்ட் ஒரு 2 வாரம் வரையும் வரும் அப்படின்னு சொல்லி ரெட்மி சொல்கிறாங்க. இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபுல் ரிவ்யூவில் தான் பார்க்கணும். சார்ஜிங்னு பார்த்தா ஒரு 2 மணி நேரத்தில் இந்த ரெட்மி பேண்டை ஃபுல்லுமே சார்ஜ் பண்ணிக்கலாம். பைதவே நம்ம ஏற்கனவே மீஃபிட் ஆப் பற்றி நிறையவே பார்த்துருக்கோம். குறிப்பாக அதோடய ஃபங்க்ஷன்ஸ், அதாவது கலோரி, ஹார்ட் ரேட், அப்புறம் ஸ்லீப் ட்ராக்கிங்லாம் ஷாமி வியர் ஆப்க்கு போர்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்னுமே சில ட்ராக்கிங் ஃபீச்சர்ஸ் இங்கே மிஸ் ஆகுது. ப்ளஸ்ன்னு பார்த்தா இங்கே நம்ம வாட்ச் பேசஸ் மாற்றிக்கலாம், 50க்கும் மேலே வாட்ச் பேசஸ் இருக்குது. ஸோ இந்த ரெட்மி பேண்டோட சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸ் அப்புறம் அந்த ஷாமி வியர் ஆப் பற்றின ஒரு ஃபுல் டெடிக்கேட்டட் சாஃப்ட்வேர் வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், கண்டிப்பாக பண்ண ட்ரை பண்ணுறோம். ஸோ இந்த ரெட்மி பேண்டில் ஆனர் அப்புறம் மீ பேண்டில் பார்த்த மாதிரியே நிறையா ஹையன் ஃபீச்சர்ஸ் இருக்குது. இருந்தும் இன்னும் கம்மியான 1599 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. பட் இங்கே சில அடிப்படையான காம்ப்ரமைசஸும் இருக்குது. இந்த வாட்ச் ஸ்டாப் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இல்லை, அவுட்டோரில் யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம், இன்னும் பெரிய விஷயம் சாஃப்ட்வேர் கொஞ்சம் ஹாஃப் பேக்டாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ இந்த ரெட்மி பேண்ட் ஒர்த்தா? வெல், அதை நாங்கள் இந்த பேண்டை ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணிவிட்டு எங்கள் ஃபுல் ரிவ்யூவில் தான் சொல்லணும். இப்போது நீங்கள் இந்த பேண்டை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த பேண்டை நீங்கள் வாங்குவீங்களா, இல்லை இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரியல்மி பேண்டோ இல்லை மீ பேண்ட் 3 வாங்குவீங்களா? உங்கள் கருத்தை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோவுக்கு. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தம்ஸ்அப் கொடுங்க, கூடவே அந்த சப்ஸ்கிரைப் பட்டன், பெல் ஐக்கான்ஸ் இதெல்லாமும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.